வணக்கம் நண்பர்களே, உழவோடு விளையாடு உங்களை அன்புன்னு வரவேற்கிறது. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, சிவகாசி அனுப்புங்குளம் தேராபட்டியில் இருக்கக்கூடிய கனகசபாபதி ஐயாவோட தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ ஐயாவோட தோட்டத்தை பற்றி சொல்லணும்னா, நல்ல வளமான மண்ணுன்னா தின்னுட்டு துப்புனா முளைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க தின்னுட்டு போட்ட பப்பாளி விதைகள் எல்லாமே வந்து எருவாக எடுத்து கொட்டும்போது கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்குற மாதிரி வளர்ந்துருக்கு. ஐயாவோட சாகுபடி முறை எப்படி இருக்கும்னா, ஒரே பயிரை போடாமல் சுழற்சி முறையில் வெவ்வேறு பயிர்களை போட்டிருக்காரு. வியாபாரிகளை கூப்பிட்டோம்னா மொத்தமாக இருக்கிறத எடுத்துக்க அவங்களும் விரும்புவாங்க. ஐயா வந்து எப்படி விற்பனையை பண்ணுறாரு அப்படிங்கிறத ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம், என் பேர் கனகசபாபதி. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஒன்றியத்தில் உள்ள அனுப்பங்குளம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட தேராபட்டிங்கிற ஊரில் இருந்து பேசுகிறேன். ஒரு 7 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணுறேன். இதில் என்னுடைய மனைவியுடைய பங்கு மிக அதிகமானது. அவங்களுடைய விருப்பத்தின் பேரிலையும் என்னுடைய பழக்கத்துக்குண்டான தேன்கனி ஐயா கருப்புசாமிங்கிறவருடைய ஆதரவுனாலையும் இந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் எங்களுக்கு ஒரு பெரிய முன்னெடுப்புக்கு ஒரு ஆதரவாக இருக்கிறது எங்களுடைய சந்தை, வாரச்சந்தை, தேன்கனி இயற்கை விவசாய கூட்டமைப்பினருடைய வாரச்சந்தை. எங்கள் தோட்டத்தில் எது எது இயற்கை விவசாயமாக பண்ணுறோமோ, கீரை, காய்கறி, பழங்கள், வாழைப்பழம், தேங்காய் எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை சந்தைப்படுத்துகிறோம். வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:30 குறிப்பிட்ட ஒரு இடத்துல உங்களுக்கு மதியம் 1:30 வரைக்கும். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாமே விழிப்புணர்ச்சி சந்தையாக தான் அது ஓடிக்கிட்டு இருக்குது. அதுலேயே எங்களுக்கு தேவையான ஓரளவுக்கு அடிப்படை ஆதார விலை வந்து நல்லா கிடைக்குது. எந்த ஒரு கீரையோ காய்கறியோ எங்களுக்கு என்ன விலை விற்கணும்னு தோணுதோ எங்கள் சந்தையில் நாங்கள் அதை முன்னிலைப்படுத்தி அதை கணக்கு பண்ணி தான் விற்றுக்கிட்டு இருக்கோம். இதில் யாருமே கேட்குறவங்களோ வாங்குறவங்களோ இடைத்தரகர்களோ யாருமே விலையை வந்து நிர்ணயம் பண்ண முடியாது. நான் இந்த வாரம் வந்து பாவக்காய் 1/2 கிலோ 25 ரூபா விற்கணும்னு முடிவு பண்ணால் நான் 25 ரூபா சொல்லலாம். அடுத்த வாரம் எனக்கு அதிகமாக வேலை கூலி அதிகமாகிடுச்சி அப்படின்னு 40 ரூபா சொல்லணும்னாலும் நான் சொல்லலாம். ஏன்னா இது வந்து நிர்ணயப்படுத்துறதுங்கிறது விவசாயிகளே தான் நிர்ணயப்படுத்துறதுங்கிற ஒரு, அதுவும் நம்மாழ்வார் ஐயாவுடைய குறிக்கோளை கணக்கு பண்ணி நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு வர்றோம். ஆனால் பொதுமக்களை பொறுத்தளவில் இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. எதனாலன்னா, ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து உபயோகப்படுத்தாத, செயற்கை உரம் போட்டு வளர்க்காத செடி கொடிகள்லேருந்து நமக்கு காய்கறி பழம் கிடைக்குதுங்கிற அந்த ஒரு விழிப்புணர்ச்சி. அதை நாங்கள் ஒரு பல வருடங்களாக துண்டு பிரச்சாரம், வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனாலையும், அதை பல தடவை வந்து கடைகளில் வந்து வாங்கி பழகி சாப்பிட்டு பார்த்ததுனால அவங்க பல பேருக்கு இதை சொல்லி சிவகாசியில் இது ஒரு இயக்கமாகவே வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே சந்தைப்படுத்துறதுங்கிறதுல இருக்கிற அதே ஒரு தன்மையோடு சேர்ந்து இயற்கை விவசாயிகள்கிட்டருந்து கிடைக்கிற விதையிலிருந்து நாங்கள் செடி கொடியை விளைய வைக்கும்போது அதை வர்ற காய்கறிகளை சந்தைப்படுத்தினது போக விதையாகவும் நாங்கள் முத்தின காய்கறி பழம் இதிலிருந்து விதை எடுத்து அடுத்து தேவைப்படுற இயற்கை விவசாயிகள் பண்ணணும், இயற்கை விவசாயம் பண்ணணும்னு கேட்குறவங்களுக்கும் நாங்கள் விதையும் நாங்கள் கொடுக்குறோம். அப்படிங்கும்போது இது வந்து பெரிய ஒரு பரவலான ஒரு அமைப்பாக மாறுறதுக்கும் ஒரு வாய்ப்பு உருவாகிக்கிட்டு இருக்கு. விதைகள்லையும் எங்களுக்கு ஒரு வருமானம் கண்டிப்பான முறையில் எங்களுக்கு கிடைக்குது. காய்கறி கொடி பழம் இது எல்லாம் கொடுத்தாலுமே அதை கடைசியாக வேஸ்ட்டாக விடாத அளவுக்கு விதைகளாகவும் அதை நாங்கள் எடுத்து அதையும் பக்குவப்படுத்தி வேணுங்கிற விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுக்கும்போது அந்த ஒரு சித்திரை வைகாசி ஆனி மாதத்தில் வேறு வருமானம் இல்லைங்கிற ஒரு நிலைமையும் கிடையாது. இந்த விதையை வச்சு எங்களுக்கும் ஒரு வருமானம் அதில் இருக்குது. எல்லா காய்கறிகளுக்குமே பண்ணுறோம். சுரக்கொடி, சுரக்காய், பீர்க்கங்காய், பூசணிக்காய், தண்டுக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, மிளகாயெல்லாம் பார்த்தோம்னா பழம் எடுத்து காய வச்சு சந்தையில் போடும்போது கிடைக்கிறத விட நாங்கள் 1/2 கிலோ 1/2 கிலோ பாக்கெட்டாக எங்கள் சந்தையிலேயே வச்சு விற்கிறதுனால எங்களுக்கு 1/2 மடங்கு அதிகமான ஒரு வருமானமும் கிடைக்குது. அப்படிங்கும்போது எங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற கூலியெல்லாம் அதிகமாகி போச்சுனாலுமே, ஆனால் அதுக்குண்டான செலவை எங்களுக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி அமைஞ்சு போகுது. அதையும் மிஞ்சி இருக்கிறதுல விதையாகவும் எடுக்கிறோம். சில நேரங்களில் காம்பு ஒடிஞ்சது வச்சது அதுலேருந்து விதையும் எடுத்து தரமான விதையை பிரித்து அதுக்கு தேவைப்படுற விவசாயிகளுக்கு கொடுக்கவும் செய்கிறோம். எல்லாத்தையும் விட பெரிய விஷயம், பொதுமக்களுக்கு நல்ல முறையில், அதாவது இயற்கையான விளைஞ்ச ஒரு காய்கறிகளை கீரைகளை கொடுக்குறோங்கிற மனநிறைவு அதிகமாக இருக்குது. நம்ம தோட்டத்தில் என்ன காய்கறி போட்டோம்னாலும் சரி, கொண்டு போய் வைக்கும்போது மக்கள்கிட்ட ஒரு ஆதரவு, நல்ல ஆதரவு இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. வாங்கி சாப்பிட்டவங்களுக்கும் அடுத்து பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி உங்களுக்கு அவங்களும் வர்றாங்க. இதுபோக வெளியூரில் பக்கம் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், கோயில்பட்டி, சாத்தூர் அங்கேருந்தெல்லாம் கூட மக்கள் வர்றாங்க விவரம் தெரிஞ்சு. அதனால்
இதே மாதிரி அந்தந்த பகுதிகளில் இருக்கிற விவசாயிகள் ஒரு மூணு பேர் நாலு பேர் இணைஞ்சு ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒரு சந்தைன்னு ஒன்று போட்டால் விவசாயிகளுக்கும் ஒரு அடிப்படை வருமானம் இருக்கும், பொதுமக்களுக்கும் ஒரு தரமான காய்கறி கீரை பழங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலம் நான் தெரியப்படுத்திக்கிறேன். சரி, இப்போ வார சந்தை தான் போடுறீங்க, இப்போ காய்கறி பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெண்டைக்காயெல்லாம் ஒரு நாள் நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிக்கணும். இப்போ வந்து அந்த சமயத்தில் வந்து அந்த காய்கறிலாம் நீங்கள் வந்து எப்படி விற்பனை பண்ணுறீங்க? இது வந்து எனக்கு வந்து சிவகாசியிலேருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் கிராமத்தில் இருக்கேன், சந்தை தான் எனக்கு முக்கியம். மீத நேரம் வர்ற காய்கறிகள் வந்து உள்ளூர்லேயே கிராமங்களில் அது வழக்கமான ஒரு நடைமுறையில் தான் என்னால் விற்க முடியுது. ஏன்னா இன்னும் பொதுமக்கள்கிட்ட வந்து அந்தளவுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வந்து வரலை, இன்னும் வரலை. அப்படிங்கும்போது அதை நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, போகிற ரேட்டுக்கு கொடுத்துருவேன். அதிகமாக விளைச்சல் வந்துச்சுன்னா பொதுவான உள்ள காய்கறி சந்தையிலேயே கொண்டு போய் போட்டுடுறது. இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் தினசரி சந்தையாக மாற்றுறதுக்கு உண்டான நடவடிக்கை நாங்களும் 6 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் அதுக்குண்டான ஒரு சோர்ஸ் இன்னும் அமையலை. ஆனால் கண்டிப்பாக அப்படி பண்ணால் ரெகுலராகவே எல்லா நாளுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு 4-5 விவசாயிகளாவது இதில் கூட்டு சேரணும். கூட்டு சேர்ந்தால் மட்டும்தான் அந்த தினசரி சந்தைங்கிறத உங்களுக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ சபாபதி ஐயா கடைசியாக என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தையை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.